ना माला पेस रहे ना संडे फेशल नंबर विटे किचन ले इन्ना सही पोर ना नेकी नंड वरवल सही पोर है अंदर नंड वरवल के इन्ना ना तैयार ने सोल पारेंगे फर्स्ट नंडा ना वांगे रखा नंडा काली भी क्लीन पनी बच्चर का ना बटर ऐड रखा नंड वरकर तक आगे वेंगा या ओर वेंगा ये तो चिन्ने चिन्ने दा नारकेर का ओर तकाली ऐड रखा तेवी के ऐता उप ऐड रखा मंचा तूले मड़ागा तूले धनिया तूले पेपर तूले जिंजर गार्लिक पेस्ट करवेपिले पचमिगा इंड वरवी से पाकल वांग कड़ाई वैसे ना वो नर वे वह बटर से रोम टेस्टिया डिफरेंट टेस्ट कुछ बटर से इत वो तवा इतना ना वो बटर को नंड रोम ईसी हीटान पर मलिक ना नरें इत अलूर बटर ना एंर से जास्ती बटर दूस पड़े बटर इच्छे ना वो अर वंगे वंगय को ब्राउनिश आगो ब्राउनिश आने उड़े ना करवेपिल पटकल पसंगा रोम पिड़ी से वीटल एल नंड रोम पिड़ो अोल वोड़े अक्रा मेल कष्ट आना अव नावाटर सापड़ करवे पटपर कुछ इन उड़े ना ना उप वो सीकर आड पड़ी ना वंगय ना वंद அதனால உப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆட் பண்ணி விட்டுறேன் அப்ப நம்மளுக்கு வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கிடும் அதனால உப்ப வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயம் போட்டப்பவே ஒரு செகண்ட்ல போட்டுமனா நல்லா ஆட் ஆயிடும் நம்ம இந்த பச்சை மிளகாய் போட்டு போற ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கேன் நம்ம வந்து வெங்காயம் போட்ட உடனே ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போட்டுமனா என்ன பண்ணோம் तरीके आरमचर नम्बर तकाली जिंजर गार्लिक पेस्ट अरीका अडा नम्बर वे नेक्स्ट वंगा उड़े तक ऐसा नर नर वेवन नंब पाई क्वांटीटेटा नंड वेवे असम तक वंगये वेव आरम नम्बर रोम वदा नंड वेवरत नम्बर तक करी அதனால நம்ம பாதி வெங்காயம் வெந்தப்பவே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிருக்கேன் நானு தக்காளி கொஞ்சம் இதாகட்டும் நம்ம இப்போ ஜிஞ்சர் garlic paste நம்ம ஆட் பண்ணிக்கலாம் গ্যাস கம்மி பண்ணிருங்க ஏன்னா ஜிஞ்சர் garlic paste போடும்போது எல்லாமே தெளிக்க ஆரம்பிச்சிரும் அதனால நான் ஒரு ஜிஞ்சர் garlic paste ஒரு ஸ்பூனோல எடுத்துக்கேன் நம்ம இப்போ மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அதுக்குள்ள மஞ்சள் பொடி मिगा तू कारे मारे धनिया तू ना पेपर पउडर वे ना लास्ट आड पड़पे इड पड़े इड पड़ोना पेपर पउडर इतना लास्ट आड पड़ना स्मेल अब ना वो ना बदकल नंब कल ना वचर नंड नंब इ ऐड பண்ணலாம் நண்டியும் சேர்த்து நம்ம இப்போ இதல நம்ம வரக்க போறோம் நண்டு தொக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அது காம்பினேஷனே வந்து pepper powder லாஸ்ட்ல நம்ம ஆட் பண்றோம்ல pepper தூள்
நண்டு நல்லா வந்து இதாகட்டும் நம்ம நண்டு வறுவல் கொஞ்சம் நம்ம இது வந்து நண்டு வேகணும் அதனால நண்டை நம்ம அப்புறமா தண்ணி போடலாம் இப்போ தண்ணி போடாதீங்க இப்போ ஒரு இதுல வந்து இப்படி மூடி வச்சிருங்க நம்ம உப்பு போட்டுறோம் அப்பவே இப்போ நம்ம தேவிக்கேத்த உப்பு நம்ம லைட்டா உப்பு போட்டுறலாம் இப்போ கொஞ்சம் தான் வெங்காயத்துக்காக நம்ம போட்றது நம்ம போட்டுட்டு ஒரு கலக்கல் கலக்கிட்டு நம்ம இந்த வந்து நண்டு நம்ம வந்து பட்டர்ல செய்யனால அது ஒரு ஸ்மெல்லே ஒரு தனி டேஸ்ட் இதெல்லாம் நம்ம வந்து இத மூடி வச்சிரலாம் இப்படி ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் மூடி வைக்கலாம் அப்புறமா நம்ம கொஞ்சம் லேசா தண்ணி ஊத்தி வைக்கலாம் இப்போ நம்ம இது மூடியவே இருக்கட்டும் அது நல்லா ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இந்த மூடியை மூடிட்டு நம்ம ஆவியில வேக வைக்கலாம் அப்பதான் நம்ம உள்ள வந்து நண்டு உள்ள வேகும் மாவு மாவா வேகும் இல்லனா வேகாது அப்படியே இருக்கும் பச்சை வாசனையா அடிக்கும் அதனால நம்ம வேக வச்சிட்டு இந்த மூடி வேக வைக்கலாம் நம்ம தண்ணியை தெளிச்சிக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம அடி பிடிக்காம இருக்கோம் அதனால நல்லா வெந்துருச்சு தெரியுதுங்களா மாவாட்டம் பாருங்க உங்களுக்கு நண்டு நல்லா வெந்துருச்சு நம்ம இப்போ வந்து பெப்பர் தூளை ஆட் பண்ணிக்கலாம் கலப்பிட்டு பெப்பர் தூள் போட்டுக்கோல நம்ம இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நண்டு வறுவல் ரெடி இப்போ சர்வே பண்ணலாம் நண்டு வறுவல் சூப்பராக ரெடியாக இருக்குது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யூடியூப் சேனலில் மாலா எஸ்என் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் லிங்க் விட்டுருக்கேன் ஃபேஸ்புக்கை செக் பண்ணிங்கன்னா நான் பண்ணுற லிங்க்கை நீங்கள் ட்ரிக் பண்ணிங்கன்னா நான் பண்ணுற குக்கிங் எல்லாமே வரும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம் லைக் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் நான் இப்போ பண்ணிக்கிற குக்கிங்கை நான் இப்போ சாப்பிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன் எப்படி இருக்குன்னிட்டு டேஸ்ட் பண்ணி காட்ட போகிற பாருங்க ஞாயிற்றுக்கிழமை நல்ல நண்டு செமையாக காரசாரமாக செஞ்சுருக்கேன் ரொம்ப சூடாகவும் இருக்குது நல்லா வெந்திருக்கு குக்காக இருக்கிறது நல்லா தெரியும் இல்லைங்க எனக்கே எச்ச ஊறுது தெரியுதுங்களா ஆவி அப்படியே பறக்குது நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நண்டு மாவாக இருக்குது நான் இப்போ உங்களுக்கு சாப்பிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன் எப்படி இருக்குன்னிட்டு அமேசிங்காக ரொம்ப நல்லா இருக்கு நல்லா காரசாரமாக எல்லாம் பிடிச்சிருக்கு நண்டு சூப்பராக இருக்குங்க சொல்ல வார்த்தையே இல்லை அந்த அளவில் சூப்பராக இருக்கு உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் லிங்கை ஷேர் பண்ணுங்கள் மாலா எஸ்என் ஃபாலோ பண்ணுங்கள் பாய் சி யூ